வெல்கம் டு ஸ்ரீ சித்தி சேனல் இன்னைக்கு ஆட்டு மூளை மசாலா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு ஆட்டு மூளை வாங்கியிருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் மஞ்சள் பொடி போட்டுடலாம் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆட்டு மூளையும் சேர்த்துட்டு தேவையான அளவும் உப்பையும் சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அதிக நேரம் குக் ஆகணுங்கிற அவசியம் ஒரு ரெ ரெண்டு நிமிஷம் வெந்தாலே போதும் இப்போ வேற ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் சீரகம் பொறிஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் மேவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுட்டு பிரீத்தி கறி மசாலாத்தூள் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ வெங்காயம் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு வேக வச்சிருக்க இந்த ஆட்டு மூளையையும் அதோட சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது ரெண்டு நிமிஷம் வந்தாலே போதும் ஏற்கனவே குக்கானது தான் ஆட்டு மூளை சீக்கிரமே குக் ஆகிடும் இந்தளவுக்கு ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பரான ஆட்டு மூளை ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சூடான சாதில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ